வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். சாம்சங் பார்த்தீங்கன்னா வந்து 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக் அவங்க பட்ஜெட் எம்சிடி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்சங் எம்டினஸோட 6000 mAh பேட்டரியை 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் வச்சு சார்ஜ் பண்ணி பார்த்து எவ்வளோ குயிக்காக சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சாம்சங் கொடுத்த 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் அப்புறம் வந்து ப்ரொப்ரேட்டரி கேபிள் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சார்ஜிங் டெஸ்ட் போகிற மாதிரி இருக்கு. நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒரு அமேசான் நீ கிஃப்ட் கிவே கொடுக்குறோம், அதுலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா பேக்ரவுண்டிங் ஆப்ஸையும் வந்து கிளியர் பண்ணிடலாம். அப்புறம் வந்து ஃபோன் வந்து ஏர்ப்ளைன் மோடில் வந்து செட் பண்ணிடலாம். ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக ஐடியில் தான் இருக்க போது நம்ம பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட் முடிக்கிற வரைக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணி எவ்வளோ ஆம்ப் ஆஃப் கரண்ட் கொடுத்து பேட்டரி சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். பேட்டரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து 5% இருக்குது. இப்போ நம்ம வந்து டைமரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ண உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் கனெக்டட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து பேட்டரி இன்ஃபோ செக்ஷனில் வந்து வருது. அது போக வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் மெசேஜ் வந்து லாக் ஸ்க்ரீனில் வருது. நம்ம வந்து எவ்வளோ பேட்டரி வந்து சார்ஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட இன்டர்வல்ஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் கிளாக் பார்த்தீங்கன்னா வந்து 15 மினிட் மார்க் வந்து தாண்டிடுச்சு. ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து 18% வந்து சார்ஜ் ஆயிருக்கு. அட்லீஸ்ட் இனிஷியல் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ஃபாஸ்ட் சார்ஜிங் ரேட் கொடுத்து வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இந்த பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 29% வந்து ரீச் ஆயிருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் ரேட் வந்து ட்ராப் ஆகி 3.5 ஆம்ப்ஸாக வந்து குறைச்சிருக்காங்க. சாம்சங் பார்த்தீங்கன்னா வந்து எம்டினஸோட பேட்டரி வந்து செம ஃபாஸ்ட்டாலாம் சார்ஜ் பண்ணல. இதே ரேட்டில் போச்சுனா வந்து நம்மளுக்கு அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸாக இருக்கும் பேட்டரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு. நம்ம பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 57% தான் வந்து சார்ஜ் ஆயிருக்கு. சாம்சங் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவ் அப்ரோச் தான் இங்கே எடுத்துக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 50% மார்க் தான் வந்து கிராஸ் ஆயிருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி சார்ஜிங் ரேட்டை வந்து 2 ஆம்ப்ஸ்க்கு வந்து குறைச்சிட்டாங்க. மிச்ச ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக் ஹூக் சார்ஜிங் இல்லைனா வந்து ஒன் ப்ளஸோட வாப் சார்ஜிங்லாம் எடுத்திங்கன்னா வந்து 80% to 90% வரைக்கும் வந்து 4 ஆம்ப்ஸ் 3.5 ஆம்ப்ஸ் கொடுத்து வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கிளாக்கில் பார்த்தீங்கன்னா வந்து 90% மார்க் வந்து ரீச் பண்ணிட்டோம். பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 80% வந்து சார்ஜ் ஆயிருக்கு. சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து டேர்ன் ஆஃப் பண்ணுறக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட லாஞ்சிவிட்டி வந்து உங்களுக்கு கூட்டுறக்காக வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் டேர்ன் ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். அப்பையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஃபோன் சார்ஜ் ஆகலை. நம்ம இந்த பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 1 hour 45 minutes ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 90% வந்து சார்ஜ் ஆயிருக்கு. பேட்டரி வந்து 90% சார்ஜ் ஆனதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரிக்லிங் சார்ஜ் ஃபேஸ்க்குள்ளே என்டர் ஆயிடுவோம். சார்ஜிங் ரேட் வந்து இன்னும் கம்மி பண்ணிடுவாங்க. சார்ஜிங் ஸ்டாண்டர்ஸ் படி வந்து ஒன்ஸ் 90% பேட்டரி ரீச் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து சார்ஜிங் ரேட்டை 2 ஆம்ப்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணணும். சாம்சங் எம்டினஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் ரேட் வந்து 2 ஆம்ப்ஸ்க்கு தான் வந்து இருக்குது. கடைசி 10% பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து 20 நிமிஷம் இருக்குது. டோட்டலாக வந்து 2 hours 6 minutes ஆகுது சாம்சங் எம்டினஸோட 6000 mAh பேட்டரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு. நான் ஒத்துக்கிறேன் சாம்சங் எம்டினஸில் பார்த்தீங்கன்னா வந்து 6000 mAh பேட்டரி செல் இருக்குது. அப்படி இருந்தால் கூட வந்து 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வச்சு வந்து 2 hours ஆகிறது வந்து கொஞ்சம் ஸ்லோ தான் வந்து நான் சொல்லுவேன். நம்ம இப்போ சார்ஜிங் ரேட் வந்து கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாம்சங் வந்து அவங்க ஃபோனை சார்ஜ் பண்ணுறாங்கன்னு. சாம்சங் எம்டினஸோட சார்ஜிங் ரேட் பார்த்திங்கன்னா வந்து 47.6 mAh/min இருக்குது. அதே வந்து ஒன் ப்ளஸ் நோட சார்ஜிங் ரேட் பார்த்திங்கன்னா வந்து 67.5 mAh/min இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் சாம்சங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் எம்டினஸோட கேமிங் டெஸ்ட் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு கண்டிப்பாக தயாரித்தவர்களுக்கும் நன்றி. இந்த நாள் இணைய நாளை அமைட்டும். மீண்டும் உங்களை அடுத்த பதில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து அறிவிப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.